உயர் ஜாதி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு என்ற சாக்கில், எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 10%, அந்த அதை பயன்படுத்தி அந்த சாக்கில் சமூக நீதியை விரட்ட பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு என்ற ஒட்டகம் நமது சமூக நீதி கூடாரத்திற்குள் தலை நீட்டி நம்மை வெளியேற்றும் தந்திர வியூகத்தை ஆர்எஸ்எஸ் உருவாக்குகிறது. இந்த 10% என்ன இருந்தால் இருந்துட்டு போட்டும் நம்ம நினைக்கிறோம், இது சமூக நீதியை குழி தோண்டி புதைத்து விடும். அவர்கள் வெறும் ஏழை எளிய மக்களுக்கு செய்கிற, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்வையில் ஆர்எஸ்எஸ் செய்கிற இதை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பார்வை வேறு, ஆதரிக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் பார்வையும் வேறு. ஏழை மக்களுக்காக செய்யட்டும் என்கிற அடிப்படையில், ஒரு வர்க்க பார்வையின் அடிப்படையில் அதை ஆதரிக்கிற நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்கிறார்கள். இவர்கள் பார்வையும் அவர்கள் பார்வையும் ஒன்றல்ல. ஆர்எஸ்எஸ் பார்வை என்பது ஏழைகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கிற பார்வை அல்ல, உயர்ந்த சாதிக்கும் இடஒதுக்கீடு, அதை அவர்கள் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் என்கிற பெயரில் கொண்டு வருகிறார்கள். எஸ்சிக்கு இடஒதுக்கீடு இருக்கிற போது, எஸ்டிக்கு இடஒதுக்கீடு இருக்கிற போது, எம்பிசிக்கு இடஒதுக்கீடு இருக்கிற போது, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இருக்கிற போது, எஃப்சிக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்பதுதான் அவர்களின் நிலைப்பாடு. அதை நேரடியாக சொல்லாமல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற பெயரில் அதை கொண்டு வருகிறார்கள். அது பொருள் என்னவென்றால், சமூக நீதியின் கோட்பாட்டை சிதைப்பது. சமூக நீதி கோட்பாடு என்பது பொருளாதார மேம்பாட்டுக்கானதல்ல, சமூக உளவியல் மேம்பாட்டுக்கானது. சமூக உளவியல் மேம்பாட்டுக்கானது. ஒருவன் தன்னை தாழ்ந்தவனாக கருதி கொண்டிருக்கிறானே, அவன் கல்வி பெறுவதன் மூலம், வேலைவாய்ப்பு பெறுவதன் மூலம், அதிகாரத்தை பெறுவதன் மூலம், இனி நான் தாழ்ந்தவன் இல்லை என்று தன்னை உணர வைப்பது, அதற்காகத்தான் சமூக நீதி. அந்த உணர்விலிருந்து அவன் மீளுவது, அது உளவியல் மேம்பாட்டுக்கானதே தவிர பொருளாதார மேம்பாட்டுக்கானதல்ல. சமூக நீதி என்பது வறுமை ஒழிப்பு திட்டம் இல்லை, சாதி ஒழிப்பு திட்டம், வருண பாகுபாடு ஒழிப்பு திட்டம், பெண்களை ஆணாதிக்கத்தில் இருந்து விடுவிக்கிற திட்டம் அது. விளிம்பு நிலை மக்களை விடுதலை பெற செய்வதற்கான, அவர்களின் சமூக தகுதியை மேம்படுத்துவதற்கான திட்டம். பொருளாதார உதவினா நீ கட்டணம் வாங்காமல் பிள்ளைகளை படிக்கவே. எஃப்சி கம்யூனிட்டியை சார்ந்த ஏழைகளுக்கு கல்லூரி கட்டணம் இல்லை, பல்கலைக்கழக கட்டணம் இல்லை, பிஹெச்டி வரையிலும் இலவசம் என்று சொல்லுங்கள், யாரும் எதிர்க்கப் போவதில்லை. அவர்கள் தொழில் செய்ய வேண்டுமானால் கடனுதவி கொடுங்கள், விஜயமல்லையாவுக்கு கொடுத்ததை போல அவர்களுக்கு 1000 கோடி அல்ல, 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து படிக்க வையுங்கள், 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து படிக்க வையுங்கள், ஸ்காலர்ஷிப் தாருங்கள். அதுதான் ஏழைகளுக்கு செய்ய வேண்டியது. அல்லது அவர்கள் விவசாயம் செய்ய தயாராக இருந்தால் 1 ஏக்கர் நிலம் கொடுங்கள், இப்போதாவது அவர்கள் ஏறோட்டட்டும், மாடு பிடித்து பார்க்கட்டும், இடது எப்படி கட்டுவது, வலது எப்படி கட்டுவது என்று கற்றுக்கொள்ளட்டும், சாணி வாரட்டும், தீனி அறுக்கட்டும், அறுவடையை போய் நிற்கட்டும், களத்திலே இறங்கட்டும், சேற்றிலே கால் வைக்கட்டும். அதெல்லாம் என்னவென்றே தெரியாத தலைமுறை தலைமுறையாக. ஆகவே அவர்களுக்கு 5 ஏக்கர் நிலம் கொடுக்கட்டும், அது வறுமை ஒழிப்பு திட்டம். கல்வியை இலவசமாக வழங்குங்கள், வறுமை ஒழிப்பு திட்டம். குடிசை தொழிலுக்கு கடனுதவி தாருங்கள், வறுமை ஒழிப்பு திட்டம். வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வையுங்கள், அது வறுமை ஒழிப்பு திட்டம். அது ஏழைகளுக்கு செய்வது. அவர்களின் நோக்கம் எஃப்சிக்கும் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்பதுதான். அதைவிட முக்கியமாக பொருளாதார அளவுகோலின் அடிப்படையில் இடஒதுக்கீடு தருவது என்பதுதான் சரியானது என்கிற டிபேட்டை உருவாக்குவது, அந்த உரையாடலை உருவாக்குவது, அதன் மூலம் சமூக நீதியை குழி தோண்டி புதைப்பது. அதுதான் அவர்களின் ஹிடன் அஜெண்டா, அதுதான் மறைமுக செயல் திட்டம். அதைத்தான் நம்முடைய ஆசிரியர் சொல்லுகிறார், இந்த ஒட்டகம் சமூக நீதி கூடாரத்திற்குள்ளே தலையை நீட்டுகிறது, பிறகு நம்மை வெளியேற்றிவிடும். எவ்வளவு பொறுப்புணர்வோடும் தொலைநோக்கு பார்வையோடும், பெரியாரின் பார்வையோடு, அம்பேத்கரின் பார்வையோடு தமிழர் தலைவர் அவர்கள் அதை விளக்குகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். தோழர்களே, சமூக நீதி, பாலியல் நீதி, மாநில உரிமை நீதி மற்றும் மனிதநேய நீதி, இவற்றுக்கு ஆபத்து தொடர்ந்த நிலையில் உள்ளது இந்த ஆர்எஸ்எஸ் ஆட்சியில், பிஜேபி ஆட்சியில் எழுதல. தோழர்களே கவனிக்க வேண்டும், டெல்லியிலே நடப்பது பிஜேபி ஆட்சி அல்ல, ஆர்எஸ்எஸ் ஆட்சி. ரெண்டும் ஒன்றுதானே என்று நாம் புரிந்து கொண்டிருந்தாலும் எளிய மக்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. திமுகவை போல, கம்யூனிஸ்ட் கட்சியைப் போல, காங்கிரஸ் கட்சியைப் போல பிஜேபி என்பது ஒரு சராசரியான தேர்தல் அரசியல் கட்சி அல்ல. தேர்தலில் நின்று வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றி ஏழை எளியவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதல்ல அவர்களின் நோக்கம். அவர்களின் நோக்கம் கோல்வாக்கரின் சிந்தனைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும், செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான்.
வர்ணாசிரம பாகுபாட்டை நிலைப்படுத்த வேண்டும் என்பதுதான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட இந்த சமூக ஒழுங்கை அப்படியே தக்க வைக்க வேண்டும் என்பதுதான். சில பத்தாண்டுகளில் நமக்கு ஏற்பட்ட இந்த சின்ன சின்ன நெகிழ்வுத்தன்மை, ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி, கொஞ்சம் பேர் படிச்சிருக்கிறாங்க, நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ், 1%, 2% ஒவ்வொரு சமூகத்திலிருந்து மேம்பட்டு வந்திருக்கிறார்கள். 70, 75 ஆண்டுகள், 50க்கு பிறகு வெறும் 7-10 ஆண்டுகள், 7 decades, நாம் கல்வி பெறுவதை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. 2000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு, வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு, அதிகாரம் மறுக்கப்பட்டவர்களுக்கு எவ்வளவு கோபம் வர வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் நமக்கு கோபம் வரவில்லை. ஏனென்றால் அதுதான் அவர்களின் அரசியல், சனாதன அரசியல். அந்த சனாதன அரசியலை புரிந்து கொள்ளுகிற சிக்கல் நமக்கு இருக்கிறது. இந்த இடத்திலே நாம் நம்முடைய ஐயா அவர்கள் இந்த RSS ஆட்சியை அம்பலப்படுத்தி நமக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறார். நமக்கு இங்கே ஒரு சமூக நீதி, திராவிட மாடல் ஆட்சி நல்வாய்ப்பாக கிடைத்திருக்கிறது என்பதை பின்னால் அவர் எழுதுகிறார். நல்ல வேளை, நமக்கு இங்கே ஒரு நல்வாய்ப்பாக தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சி, நமது சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் மாண்புமிகு மானமிகு முதலமைச்சர் MU.K. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைந்துள்ளது. இவ்வளவு பெரிய ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது. பேரிடரை நாம் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். தமிழ்நாட்டை சூது சூழ்ந்து வருகிற சூழலில் நல்வாய்ப்பாக நமக்கு ஒரு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நிர்வாகத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்துகிற ஆற்றல் வாய்ந்த முதலமைச்சர் கிடைத்திருக்கிறார். நமது இலக்கு நோக்கி இணையற்ற ஆட்சியாக அது இருப்பதால் நாம் எந்த டார்கெட்டை நோக்கி போறோமோ அதே டார்கெட்டை நோக்கி, அதே இலக்கை நோக்கி பயணப்படக்கூடிய ஒரு ஆட்சியாக அது அமைந்திருப்பதால் இப்பெரும் அறப்போரில், களங்களில், சட்ட போராட்டம் போன்றவற்றை ஆட்சி சட்ட வியூகங்கள் மூலம் சந்திப்பதோடு சரித்திரமும் படைக்க இந்த ஆட்சி தவறவில்லை. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிற வாய்ப்பை நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் பெற்றிருக்கிறார். கலைஞர் காலத்தில் நிறைவேறாத கனவாக இருந்ததை இன்றைக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். எண்ணிக்கையில் மிக சொற்பமாக இருக்கலாம், அதை விரிவுபடுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 48,000 மேற்பட்ட கோவில்கள் இருக்கின்றன. இந்த 48,000 கோவில்களிலும் ஒரு கோவிலுக்கு ஒருவர் என்கிற முறையிலே அர்ச்சகரை நியமித்தால் 48,000 அர்ச்சகர்கள் கோவிலின் கருவறைக்குள்ளே நுழையக்கூடிய வாய்ப்பு. 2000 ஆண்டுகால போராட்டத்தின் வெற்றி என்பது அங்கேதான் அடங்கியிருக்கிறது. அவன் பல்கலைக்கழகத்தில் அடியெடுத்து வைப்பதை விட, அவன் ஒரு அறிவியல் கூடத்திலே அறிவியல் விஞ்ஞானியாக அடியெடுத்து வைப்பதை விட, அவன் துணைவேந்தர் இருக்கையிலே அமர்வதை விட, அவன் முதலமைச்சர் நாற்காலியில் அண்ணன் அமர்ந்திருப்பதை போல அமர்வதை விட கோவிலின் கருவறைக்குள் நுழைவதுதான் இங்கே மிகப்பெரிய சவால். அதுதான் மிகப்பெரிய வெற்றி. ராஜாஜி அமர்ந்த நாற்காலியில் சூத்திர வகுப்பை சார்ந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அமர்ந்தார் என்பது ஒரு வரலாறாக பேசப்பட்டது. அன்றே இந்த ஆட்சியை பார்த்து இது 3ம் தர ஆட்சி என்று கிண்டல் செய்த போது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எழுந்து, நண்பர் அன்றே திருத்திக் கொள்ள வேண்டும், இது 3ம் தர ஆட்சி அல்ல, 4ம் தர ஆட்சி, சூத்திரர்களால் ஆளப்படுகிற ஆட்சி என்று பதிலடி கொடுத்தாரே. அந்த ஆட்சி மாற்றம், அரசியல் மாற்றம் என்பது ஒரு வெற்றி. அதற்காகவே அவரை பாராட்டி அண்ணா சாலையில் புகாரி ஹோட்டலுக்கு அருகே தலைவர் கலைஞரின் சிலையை திறந்தவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள். அந்த இடத்தில் இன்றைக்கு சிலை இல்லாமல் போயிருந்தாலும் கூட அதே அண்ணா சாலையில் நம்முடைய தளபதி அவர்கள் மிக பிரமாண்டமான முறையிலே முத்தமிழறிஞர் கலைஞரின் சிலையை அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இடையிலே இன்றைக்கு நிறுவியிருக்கிறார். அந்த கலைஞர் சொன்னார், ஐயா பெரியாரின் நெஞ்சில் ஒரு முள் அப்படியே இருக்கிறது, அந்த முல்லை நீக்க முடியாமல் போய்விட்டதே என்று வருந்தி கொண்டிருந்தார். அதை எடுக்கிற வாய்ப்பு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு கிட்டி இருக்கிற சூழலில் 48,000 அர்ச்சகர்களை உடனடியாக நாம் நியமிக்க வேண்டும். இது இந்திய மாநிலங்களுக்கே ஒரு எடுத்துக்காட்டாக பிற மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய வகையிலே அது அமையும். சனாதனம் என்பது
நம்மை மயக்குகிற பிஸ்கட் என்று ஐயா அவர்கள் மயக்க பிஸ்கட் என்று ஒரு இடத்திலே பதிவு செய்திருக்கிறார். இந்த மக்கள் அப்படித்தான் மயங்கி கிடக்கிறார்கள். இவர்களை மீட்பதற்கு நாம் போராட வேண்டியிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தளபதி அவர்கள் வந்து விட்டார்கள். இந்திய அரசியல் மண்டல் கமிஷனுக்கு முன்பு மண்டல் கமிஷனுக்கு பின்பு என்று ஆய்வு செய்ய வேண்டிய ஒன்று. மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கு முன்னால் சமூக நீதிக்கு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தல் இல்லை. எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு என்பது நடைமுறையில் இருந்தது. மாநில அளவில் மாநில அரசு மக்கள் தொகை அடிப்படையிலே தீர்மானித்திருந்தது. ஒன்றிய அரசு அகில இந்திய மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையிலே ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் டிரைப்ஸ் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கி கொண்டிருந்தது. கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பொதுத்துறை நிறுவனங்களில் மத்திய அரசு நிறுவனங்களில் வழங்கி கொண்டிருந்தது. அது அரசியலமைப்பு சட்டத்தால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. அரசியல் நிர்ணய சபையிலும் பேசப்பட்ட ஒன்று. நீண்ட நெடுங்காலமாக வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகம் என்கிற முறையில் பெரிய எதிர்ப்பு இல்லாமல் அது நடைமுறைக்கு வந்துவிட்டது. நடைமுறையில் 100% இல்லை என்பது வேறு, 10% இல்லை என்பது வேறு. ஆனால் பெரிய எதிர்ப்பு இல்லாமல் அது நடைமுறையில் இருந்தது. முதன் முதலாக மண்டல் பரிந்துரை சமூக நீதி காவலர் விபி சிங் ஆட்சி காலத்தில் நடைமுறைக்கு வருகிறது. அதை நடைமுறைப்படுத்தினால் தன் ஆட்சி கவிழும் என்கிற நிலையில் துணிந்து விபி சிங் அவர்கள் அதை செய்து காட்டினார். அந்த துணிச்சல் அவருக்கு இருந்தது. அவர் தமிழ் மண்ணில் பிறக்கவில்லை, பெரியார் இயக்கத்தில் இருக்கவில்லை. அவர் ஒரு ராஜ பரம்பரை குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் கூட சமூக நீதி பார்வை கொண்டவராக இருந்த காரணத்தினால் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நான் நடைமுறைப்படுத்துவேன், இதனால் ஆட்சியே கவிழ்ந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் என்று துணிந்து விபி சிங் அவர்கள் ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை அறிவிப்பு செய்தார். அதன் பிறகுதான் தமிழ்நாடு இந்திய நாட்டு அரசியல் மாறுகிறது. அத்வானி அதை எதிர்த்து ரத யாத்திரை அறிவிக்கிறார். அது ரத்த யாத்திரையாக நடந்து முடிந்தது. அதனுடைய தொடர்ச்சி தான் பாபர் மசூதி இடிப்பு. பாபர் மசூதியுடைய இடிப்பின் விளைவாகத்தான் பிஜேபி ஆட்சிக்கு வருகிறது. அதன் பிறகுதான் அவர்கள் மதவழி தேசியத்தை கட்டமைப்பதிலே தீவிரம் காட்டுகிறார்கள். ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தான் சனாதன சக்திகள். இதை ஓபிசி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எம்பிசி தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் பக்கம் நிற்கிறீர்கள்? ஓபிசி பிள்ளைகளுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு என்று உறுதிப்படுத்திய விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தவர்களோடு எப்படி உங்களால் கைகோர்க்க முடிகிறது? வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு எப்படி உங்களால் தேர்தல் களத்தில் கைகோர்த்து நிற்க முடிகிறது? அவர்களின் அரசியலுக்கு துணை போக முடிகிறது? அவர்கள் சொல்லுகிற முழக்கத்தை இன்றைக்கு நீங்கள் திருப்பிச் சொல்லக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. எண்ணி பார்க்க வேண்டாமா? ஓபிசி மக்களின் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான வன்முறை அத்வானி காலத்தில் நடந்தது. அப்போதே அவர்கள் இடபிள்யூஎஸ் சட்டத்தை கொண்டு வர வேண்டும், பொருளாதார அளவுகோலை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அதனுடைய அந்த செயல் திட்டத்தின் தொடர்ச்சி தான் இன்றைக்கு 10% இடஒதுக்கீடு. அந்த செயல் திட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் சமூக நீதிக்கான சமூக நீதிக்கு எதிரான அவர்களின் அத்தனை சதி திட்டங்களும் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. சமூக நீதியை நாம் தவறவிட்டு விட்டால் ஒட்டுமொத்த சமூகமும் விளிம்பு நிலை சமூகங்கள் ஓபிசி எஸ்சி எஸ்டி சமூகங்கள் மைனாரிட்டிஸ் மிக கடுமையான பாதிப்பை சந்திக்க நேரிடும்.